हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके वो लंच रोटीन पाक पोरिंगे रोम सिंपलान और लंच रोटीन बट इन वीडियो वह ना एडीना इनके वोल अदार इनके वो सांबार पोड़ी वह पता ना उंगकिट्ट शेयर पण्ण सांबार पोड़ी इत वो वीटल नम्बर त्रिच सांबार पोड़ी पड़ सांबार पोड़ी दाचल इन आड पड़ो अब पाती ना वो त्रिबद बिकॉज इत वे आची वह वह पड़ी को अम्मा वह त्रिची कुछ पातम रोम नल्दा उड़े शेर पड़ला अब ना मोतमें सेतु वरत त्रिचर सो वो अल्वक तक नहीं कमी पड़ी के ना मोतमान अलग सोल मल वो को अद्को वर्तल नहींकल बट इतवे वह रोम कारमार सो 600 ग्राम्स वत्तल वो वा कमी पड़ा ना कारम पिड़ों अब अधिकम सेकल अदकट नयंपरुप ग्राम अब जीरक ग्राम அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் வந்துட்டு பருப்பு வந்துட்டு நீங்க லைட்டா வந்துட்டு ஃப்ரை பண்ணி வறுத்துக்கணும் ரொம்ப வறுக்க வேண்டாம் பருப்பு எதுக்கு நம்ம ஆல்ரெடி நயம் பருப்பு சேர்த்துப்போம் வேக வச்சு சேர்த்துப்போம் இது வந்து லைட்டா வறுத்திட்டு நீங்க வந்து திருச்சுக்கணும் அது கூடவே திருச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு கொழுப்பு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக அது சேர்த்துக்கிட்டாங்க சோ அது வந்து லைட்டா வறுத்திட்டு மத்ததையும் எல்லாத்தையுமே நல்லா முழுசா போட்டு நல்லா வறுத்திட்டு அதுக்கப்புறம் கொடுத்து திருச்சிட்டாங்க சோ இதோட கலரும் பாத்தீங்கன்னா அவ்ளோ பிரைட்டா レッド கலர்ல இருந்தது காரமும் செம காரமா இருந்தது அதனால நீங்க வந்து சேர்த்துக்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும் வத்தல் மொளக கம்மியா போறுனா வத்தல் மொளக கம்மியா சேர்த்துக்கலாம் சோ இந்த சாம்பார் பொடி வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு சாம்பார் பண்ணி காமிக்க போறேன் நான் ஆல்ரெடி சாம்பார் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு இந்த பொடி வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அத பண்ண போறோம் சோ இன்னைக்கு அந்த ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் फर्स्ट वह कड़ करवे ताली अद पर्प वेग वे आड पड़ी कुछ नेर कुटो अदक नम्बर सांबार पोड़ कल सांबार पोड़ कुछ तनी सेटे अदक आड पड़ी के இப்போ புளி எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு கரைச்சு ஊத்திக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி கொடுத்துறலாம் இங்க பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிட்டிருக்கு பாருங்க இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி வந்து தர்பார் சமையல்ல ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க சாம்பார்ல இப்ப வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிரலாம் முருங்கக்காய் மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அப்புறம் கேரட் அப்புறம் உருளைக்கிழங்கு இப்போ இத சாம்பார்ல ஆட் பண்ணிரலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சாம்பார் பாருங்க அவ்வளவுதான் இனி வந்து அது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதுதான் உங்களுக்கு வேணும்னா தண்ணி அதிகமா வேணா கூட கொஞ்சம் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு கடைசியா மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதுதான் சோ சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தீனா நீங்களும் இந்த சாம்பார் பொடி வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பொங்கல் சாம்பார் கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி ஆயிட்டிருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அது வேற ஒண்ணுமே இல்ல கடுகு கருவேப்பிலை போட்டு உளுந்து பருப்பு போட்டுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு பொடி எல்லாம் சேர்த்துறலாம்
வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் நல்ல மிளகு பொடி, அப்புறம் உப்பு, இவ்வளோதான் சேர்ப்பேன். சேர்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா வந்துட்டு ஃப்ளேமை கூட்டிட்டு நல்லா ட்ரை பண்ணிடலாம். ஸோ சிம்பிளான பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாம்பார் பொடி வந்து வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பார் பொடியை. பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு பரத்துக்கு வந்து பர்த்டே. பரத் வந்துட்டு யார், நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் ஹஸ்பண்டோட பிரதர், சித்தி பையன். அவனை நிறைய வீடியோஸ் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அவனுக்கு தான் வந்துட்டு பர்த்டே. ஸோ நாங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நான் இது கூட இன்க்ளூட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்க இருக்கு வந்திருக்க? பக்கத்துல யாராவது நில்லுங்க. எடுத்துட்டே தெரிஞ்சுதானே முகம்லாம் கழுவிட்டு வந்திருக்க, நம்பிட்டேன். பரத் கிட்ட நெல் தெரியல. அக்காஜி இல்ல, யாருமே அவனுக்கு திருப்பி கொடுக்கல நினைக்கிறேன். அண்ணிதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, குமாரண்ணன் கொடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சிம்பிளான வ்ளாக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.